அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவின் இனிய நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தவிர வேறு எவரும் அன்னை மரியாவிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. நாம் அன்னைக்கு கொடுக்கின்ற அடைமொழிகள் பலருக்கு ஏன் எரிச்சலையும் கோபத்தையும் கொடுக்கின்றன என்பதும் நமக்கு புரியவில்லை. நாம் அன்னை மரியாவை அருள் நிறைந்தவரே என்று வாழ்த்தினால் கூட ஒரு சிலருக்கு கோபம் பொங்கி வழிகின்றது. சரி, அன்னையை அருள் நிறைந்தவரே என்று வாழ்த்தினால்தான் கோபம் வருகின்றது என்றால், ஒருவேளை அவரை துயர் நிறைந்தவரே என்று வாழ்த்தினால் பொறுத்து கொள்வார்களா என்று பார்ப்போம். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் துயரங்கள் உண்டு. அன்னை மரியாவின் வாழ்விலும் பல்வேறு துயரங்கள் இருந்தன. திருச்சபை ஏழு மிக முக்கியமான துயரங்களை அன்னை மரியாவின் துயரங்களாக நமக்கு கற்பிக்கின்றது. அதற்கு முன்னால் திருச்சபை எவற்றையெல்லாம் அன்னை மரியாவின் துயரங்கள் என்று பட்டியலிடவில்லை என்பதை சிறிது சிந்தித்து பார்ப்போம். மிக குறிப்பாக அன்னைக்கு இளம் வயதில் ஒரு சோதனை ஏற்பட்டது. சமூகம் அவரை கற்களால் எரிந்து கொல்வதற்கு உரிய சூழ்நிலையை ஏற்படுத்தியது. ஆனால் அன்னை மரியாவிற்கு அது துயரமாக தெரியவில்லை. ஏனென்றால் அவர் தனது உயிரை பற்றி கவலை கொண்டதே இல்லை. புனித யோசேப்பு அவரை மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டிருந்தார். அன்னைக்கு அது துயரமாக தெரியவில்லை. ஏனென்றால் வாழ்வு பற்றியோ அல்லது உலகார்ந்த இன்பங்களை பற்றியோ அவருக்கு கவலை இருந்ததே இல்லை. ஆனால் அன்னை மரியாவின் ஒவ்வொரு கவலையும் துயரமும் இயேசுவின் வாழ்க்கையோடு தொடர்புடையதாக மட்டுமேதான் காணப்பட்டது. கடவுளின் திருவுளம் நிறைவேறுவதில் மட்டுமே அன்னையானவர் கவலை கொண்டிருந்தார். நம்மில் எத்தனை பேர் கடவுளின் திருவுளம் நிறைவேறுவதில் மட்டுமே நமது கவனத்தை செலுத்துகின்றோம். உலகார்ந்த காரியங்களிலே நாம் கவலை கொள்கின்றோமா, துயரப்படுகின்றோமா? அப்படியானால் அன்னையை விமர்சிக்காமல் இருப்பது நமக்கு மிகவும் நல்லது. ஏனென்றால் அன்னை உலகார்ந்த காரியத்திற்காக துயரப்பட்டதே இல்லை, கடவுளின் காரியங்களுக்காக மட்டுமே, அதுவும் தன் மகனை பற்றிய காரியங்களில் மட்டுமே அவர் துயரம் கொண்டிருந்தார். அன்னையின் துயரத்திற்கு காரணமான அந்த ஏழு வியாகுலங்களை நாம் சிறிது தியானிப்போமா? ஒன்றாவது, சிமியோனின் முன்னறிவிப்பு. அதாவது, குழந்தை இயேசு, அவருடைய வாழ்க்கை முறை, அவரது பாடுகள், சிலுவை மரணம் இவற்றை நினைவு கூறுகின்ற விதத்தில் சிமியோனின் முன்னறிவிப்பானது இருந்தது. உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும், இக்குழந்தை எதிர்க்கப்படுகின்ற அடையாளமாகவும் இருக்கும் என்று சிமியோன் கூறிய பொழுது எசையா இறைவாக்கினரின் துன்புறும் ஊழியர் பற்றிய அனைத்து காரியங்களும் அன்னையின் நினைவுகளில் அசைவாடின. எனவே அவர் பட்ட துயரம் மிக மிக அதிகமான ஒன்றாக மாறிவிட்டது. இரண்டாவது துயரம், எகிப்திற்கு குழந்தையோடு தப்பி ஓடுதல். ஒரு குழந்தைக்கு யார் பகைவராக இருக்க முடியும்? ஒரு அரசன் பச்சிளம் குழந்தைக்கு பகைவனாக இருக்க முடியுமா? ஆம். ஆனால் வரலாற்றில் இப்படி ஒரு அதிசயமான, புரிந்து கொள்ள முடியாத நிகழ்வு நடந்தது. பச்சிளம் குழந்தை ஒரு பெரிய அரசனுக்கு பகையாளியானது. இந்த குழந்தை மீது அவன் தனது படை வீரர்களை
ஏவி விடுகின்றான் என்றால் இந்த துயரம் எத்தனை கொடுமையானது. தன் பச்சிளம் குழந்தையை காப்பாற்றுவதற்காக அன்னை மரியா அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு தனது சொந்த நாட்டை விட்டு ஒரு அகதியாக ஓடி செல்வது என்பது எத்தனை துயரம் நிறைந்தது. ஒரு அரசனை எனது குழந்தை எதிரியாக கொண்டிருக்கின்றது என்று நினைப்பது எவ்வளவு வருந்தத்தக்கது. மூன்றாவது, தேவாலயத்தில் இயேசு காணாமல் போனது. இனி எனது இந்த குழந்தையை காண முடியுமா என்கின்ற தவிப்பு. கடவுள் கொடுத்த ஒரு அழகான பொக்கிஷத்தை கரங்களிலிருந்து இழந்து விட்டோமா என்கின்ற தவிப்பு. அந்த மூன்று நாட்களும் எத்தனை கொடுமையாக இருந்திருக்கும். நாம் நமது பிள்ளைகளை சில நேரங்களில் ஆலயங்களில் அல்லது கடைகளில் சிறிது நேரம் தவறவிட்டால் எந்த அளவுக்கு பதறி போய்விடுவோம். அதைப்போல்தான் அன்னை மரியா இந்த மூன்று நாட்களும் சிறுவன் இயேசுவை காணாது. அவர் பட்ட துயரம், கடவுள் என்னிடம் கொடுத்த பொறுப்பை நான் செய்யாமல் விட்டுவிட்டேனோ என்கின்ற துயரத்தோடு சேர்ந்து கொண்டு அவரை மிக அதிகமாக வதைத்தது. நான்காவது, கல்வாரிக்கு செல்லும் வழியில் மரியா இயேசுவை சந்தித்தது. ஒரு மகனை எப்படி பார்க்கக்கூடாதோ அந்த நிலையில் அன்னை மரியா அவரை காண்கின்றார். அது மட்டுமல்ல, எந்த மனிதர்களுக்காக ஆண்டவர் இயேசு போதித்தாரோ, எந்த மக்களை அவரது பொற்பாதங்கள் தேடி சென்றனவோ, யாருக்காக அவர் வாழ்ந்தாரோ, அதே மக்கள் அவரை கொலைக்களத்திற்கு இழுத்து செல்கின்ற ஒரு நிகழ்வு. மிக அதிகமாக அவமானங்களும் உடல் உபாதைகளாலும் பாதிக்கப்பட்ட தம் மகன் அவரை அந்த கோலத்தில் கண்ட மிகப்பெரிய மேலான துயரம் அன்னை மரியாவை பாதித்தது. ஐந்தாவது, சிலுவையில் இயேசு உயிர் விடுதல். என்னத்தான் துன்பங்கள் இருந்தாலும் உடல் கிழிக்கப்பட்டிருந்தாலும் அந்த சிலுவையில் அடியில் இருந்து கூட தன் மகனின் எஞ்சிய உயிரை, துடிதுடித்து கொண்டிருக்கின்ற உயிரை அன்னையானவள் உற்று கவனித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவரது குரலுக்கு இறுதியாக ஆண்டவர் இயேசு செவிசாய்க்காமல் போன பொழுது இனி இந்த உலகத்தில் இவரது சுவாசத்தை நாம் பார்க்க முடியாது என்கின்ற அந்த மிக மேலான துயரமானது அன்னையை மிக அதிகமாக பாதித்தது. ஆறாவது, இயேசுவின் உடல் அன்னையின் மடியில் வைக்கப்படுகின்றது. எப்படி ஒரு குழந்தையை தாலாட்டி சீராட்டி ஒரு அன்னையானவள் கொன்றுவாள், அந்த குழந்தையை பூவிலும் மென்மையாக அவள் அரவணைப்பாள். அதைவிட மேலாக தனது உதரத்தையே அக்குழந்தைக்கு பாலாக்கி கொடுப்பவள் அன்னை. முழுவதும் அந்த குழந்தைக்காக வாழ்பவள் அப்படிப்பட்ட அன்னை. அந்த அன்னையின் மடியில் இப்பொழுது உயிரற்ற உடலாக இயேசு இருக்கின்றார். எப்படியெல்லாம் ஒரு குழந்தையை கொஞ்ச முடியுமோ அப்படியெல்லாம் கொஞ்சுவதற்காக அம்மகன் அல்லது மகள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் அதை தாயானவள் விரும்புவாள். ஆனால் இப்பொழுதோ உயிரச்ச அந்த உடலை அன்னை மரியா மடியில் வைத்து மேலான துயரத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாள். ஏழாவது, இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுதல். வானம் விட்டு மண்ணில் வந்த மகாராஜா பிறந்ததோ மாட்டுத் தொழுவத்தில், அவர் அடக்கம் செய்யப்பட்டதோ மாச்சானின் கல்லறையில். இதோ தனது மகனுக்கு இறுதி மரியாதை செய்கின்ற ஒரு உரிமையோ அல்லது பணபலமோ இல்லாத ஏழை தாய் மிகவும் துயருற்று இறுதியில் மாச்சானின் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்ற அந்த ஒரு நிலை. தன்னால் ஏதும் செய்ய முடியாத
கையால் ஆகாத ஒரு நிலையை ஒரு தாயானவள் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? இத்துயரம் அவரை மிக அதிகமாக பாதித்தது. இந்த ஏழு துயரங்களையும் அதிகமாக தியானித்த திருத்தந்தை ஒன்பதாம் பயஸ் அன்னையை அருள் நிறைந்தவராக மட்டுமல்ல துயர் நிறைந்தவராகவும் கண்டார். 1847 ஆண்டு புதிய மங்கள வார்த்தை ஜபம் ஒன்றை அவர் அங்கீகரித்தார். அந்த ஜபம், துயர் நிறைந்த மரியே வாழ்க, சிலுவையும் உம்முடனே, பெண்களுக்குள் இறங்கத்தக்கவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் இறங்கத்தக்கவரே, புனித மரியாயே, சிலுவையில் அறையப்பட்டவரின் மாதாவே, உம்மகனை சிலுவையில் அறைந்த பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆம், அன்னை மரியா அருள் நிறைந்தவர் மட்டுமல்ல துயர் நிறைந்தவரும் கூட. துயர் நிறைந்த மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.